ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரமத் ஃபேமிலி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொடி இட்லி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து காலையில் செஞ்ச இட்லியை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து இதில் வந்து நம்ம இட்லி வந்து பண்ண பொடி இட்லி வந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சில்லி இட்லி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து காலையில் வச்ச இட்லி இது. இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயர் ஸ்கொயராக. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். மார்னிங் வச்ச இட்லி ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே வந்து நான் 10 இட்லி எடுத்துருக்கேன். இது 3 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. 10 இட்லியை வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, இது வந்து எண்ணெய், அப்புறம் இட்லி மிளகா பொடி, இட்லி மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கீ சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து கீ சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட். கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சு கடாய் சூடானோடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கோகோனட் ஆயில் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டு, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிளகாப்பொடி, இட்லி மிளகாப்பொடி சாப்பிடும் போதே வந்து நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி நீங்கள் சமைச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோகோனட் ஆயில் கூட நான் வந்துட்டு கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கீ வந்து ஒரு 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த இட்லி வந்து ஃபுல்லாக கோட் ஆகணும், அதுக்காக நான் வந்து இந்த கீ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷுங்க. மார்னிங் நம்ம வந்து இட்லி பண்ணிவிட்டு திருப்பி நைட்டு இட்லியா அப்படின்னு கேட்கும்போது பசங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக நம்ம வந்து பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க பசங்க. ஸோ இப்போ வந்து இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு ஆட் பண்ணி கடுகு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், கொஞ்சம் ஃப்ளேவர் அது கடிக்கணும் அப்படின்னு தோன்றவங்க கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெடிச்ச உடனே நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க வெரை மிளகா அண்ட் கறியாக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் வந்து ரொம்ப ஸ்லோ சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த இது கொஞ்சம் வெடிச்ச உடனே நம்ம வந்து மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். இட்லி மிளகாப்பொடி தான் இது. இது நான் வந்து கடையில் வாங்கின மிளகாப்பொடி தான், சக்தி மிளகாப்பொடி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணும். ஏன்னா அந்த ஃபுல்லாக அந்த இட்லிஸ் எல்லாமே வந்து அதில் வந்து கோட் ஆகணும். அது மாதிரி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பார்த்துட்டு பேலன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகக்கூடாது, டக்குன்னு வந்து நம்ம பண்ணிக்கணும். சும்மா ஃப்ளேவருக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு காரத்துக்கு வேண்டி. உப்பு நம்ம லாஸ்ட்டாக போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு சும்மா ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம இந்த இட்லிஸ் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லாங்க, இது நல்லா வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்துடலாம். இதில் கோட் பண்ணி நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது ஏதாவது மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் எதனா ஆட் பண்ணணுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போத்துக்கு நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அந்த வந்து கடாயில் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ் வரதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே கடாயில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க சிம்பிள் ஈஸி ரெசிபி. லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க சாப்பிடலாம், யார் வேணால் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து இப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் அந்த கடாயிலே இருந்து ட்ரை ஆகட்டும். ஸோ ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பொடி இட்லி. என் மம்மி வந்து பொடி இட்லி வந்து பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்கு பாருங்க.
செம்மையா இருக்கு. ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அப்புறமா அதை சாப்பிட்டுக்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கை காட்டாம அப்பதான் நிறுத்துவான்.